ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லலிதா ஆதிகேசவன் கிச்சன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்ல போகிற டிப்பு நியூட்ரிஷன் டிப். வைட்டமின் சக்தி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரையில் இருக்கிற நியூட்ரிஷன் டீட்டெயில்ஸு இதில் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது முடக்கத்தான் கீரை. இது ஆர்கானிக்காக வீட்லேயே கூட நம்ம வளர்க்கலாம். முடக்கத்தான் ஒரு சின்ன தொட்டி வச்சுட்டு அதில் முடக்கத்தான் கீரையை வளர்த்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. கால்சியம் நிறைய இருக்குது முடக்கத்தான் கீரை, அதனால் முட்டி வலி இருக்கவங்க வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். அயன் இரும்பு சக்தி நிறைய இருக்குது இதில் முடக்கத்தானில். ஃபாஸ்பரஸ் நிறைய இருக்குது. முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு மூலிகை தோசை கூட ஒன்று பண்ணியிருக்கேன் நான், அதுவும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடக்கத்தான் கீரையில் புரோட்டீன் புரதச்சத்து நிறைய இருக்குது. இது முட்டி வலிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் முடக்கத்தான் கீரை. இந்த லீஃப் இப்படி தான் சின்னதாக இருக்கும், ஒயிட் கலர் ஃப்ளவரோடு இருக்கும். ஜஸ்ட் அந்த இலையை மட்டும் நம்ம துவையலாக அரைச்சும் சாப்பிட்லாம். முடக்கத்தான் துவையல் பண்ணால் நல்லாயிருக்கும். முடக்கத்தான் மசியலாகவும் சாப்பிட்லாம். கீரை மசியல் பருப்பு போட்டு மசித்து சாப்பிட்லாம். அல்சர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது கோல்டு இருமல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது முடக்கத்தான். அதே மாதிரி இது ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இந்த மஞ்சள் தூள் இருக்கோ அந்த மாதிரி இது வந்து ஜெர்ம்ஸ்லாம் கில் பண்ணிட்டோம், ஃபீவர் வராமல் தடுக்கும். முடக்கத்தான் கீரை வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின்லாம் எடுத்துடும். அதாவது வாதம், முடக்கு வாதம், முடக்கு அற்றான், அதோடய பேர் தான் முடக்கத்தான் மாறிடுச்சு. ஸோ முடக்குனா ஜாயிண்டில் இருக்கிற அந்த வாதம்லாம் எடுத்துடும். ஸோ ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா பெயின் ரிலீஃப் கிடைக்கும். கால்சியம் நிறைய இருக்கிறதுனால முட்டி வலிக்காரங்க அடிக்கடி முடக்கத்தான் வந்து சாப்பிடலாம். முடக்கத்தான் மசியலாகவும் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், அதை வந்து பருப்புலாம் போட்டு முடக்கத்தான் கீரை மசியல் சொல்லிட்டு செப்பரேட்டாக ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த நியூட்ரிஷன் வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் பற்றி தகவல் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.